ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்டி மணி ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப் தான். ஸோ ஏன் நான் பெஸ்ட்டான ஆப் சொல்கிறேன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு அப்போ தான் தெரியும் ஸோ ஏன் நான் பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணும், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஸோ நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணுறது சேஃபாக இல்லைனா யூஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னமாச்சும் ஒரு ஆப்பில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்புக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன் இல்லைனா உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்க்குறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் போய்ட்டு ஐஎன்டி மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், ஸோ அந்த ஆப் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த ஆப்பை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அதில் ஒரு லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து நான் அப்டேட் கொடுக்கல, ஸோ என்ன டவுன்லோட் பண்ணியிருந்தேன் பட் அப்டேட் கொடுக்கல. ஸோ வந்து 4.5 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து 3+ ஆப் ரேட்டிங்ஸ் இருக்குது, 10 lakhs டவுன்லோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா, முக்கால்வாசி பேர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சில பேர் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, பக்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதில் என்ன டிஃபால்ட் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபால்ட் இருக்குது, ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, நம்ம ரிவ்யூஸ் நீங்களே பார்க்கலாம் டிஸ்பிளேல. ஸோ எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஸோ எத்தனை பேர் நல்லாலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்டேட் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்டேட்னா நம்ம போய்ட்டு வாட்ச் நியூவில் போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுமாரி அவங்க பக் ஃபிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி தான் இந்த அப்டேட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்டேட் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆப்போட ரிவ்யூ பண்ணி தான் பார்க்க வந்திருப்பீங்க, பட் தெரியாதவங்களுக்கு இந்த ஆப் பற்றி யூஸ் பண்ணவே தெரியாதவங்களுக்கு இந்த ஆப் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு அக்கௌண்ட்டன்ட் ஆப். ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டன்ட் இருந்தால் என்ன பண்ணுவாரோ, ஸோ அந்த ஆப் இந்த பண்ணும். ஸோ என்னன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்க முடியாது எப்பயுமே. ஸோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த கோலை நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம், உங்கள் இன்கம் எவ்வளோ கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி நீங்கள் எல்லாத்தையுமே இதை பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறீங்க, ஸோ இன்கம் இன்கமோட எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அது சேஃபானு கேட்டிங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுக்கும் இது சேஃப் தான், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது சேஃப் தான். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்தியன் மணி டச்சில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வியா பிஎஸ்சி, ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆப் வந்து எஸ்இபிஐ ஓகேங்களா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப் வந்து ஃபுல்லாக சேஃப் தான். ஓகேங்களா, ஸோ ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டவுன்லோட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ புரியலன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐஎன்டி மணின்னு வருது. ஸோ ட்ராக் க்ரோத் ட்ராக் அண்ட் க்ரோத் யுவர் நெட்ஒர்த் அப்படின்னு வருது. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ்மே வந்துட்டு போகுது. ஸோ ஓகேங்களா, ஐஎன்டி காயின்ஸ் கெட் ரிவார்டட் ஃபார் அப்படின்னு வருது. ஸோ ஜீரோ கமிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கெட் ஹையர் ரிட்டர்ன்ஸ்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் மணி ஆன் யுவர் லோன் இஎம்ஐ அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் இருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்டி மணி இஸ் 100% செக்யூர் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர், யுவர் டேட்டா இஸ் ப்ரொடெக்டட், எஸ்பிஐ ரெகுலேட்டட் அந்தமாதிரி வருது. ஸோ க்ரோ யுவர் நெட்ஒர்த் செட் கோல்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றோம். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் இதுமாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எது எது என்ன கேட்குதுன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வரதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஓடிபி வந்து இந்த ஃபால்ட்டுமே இல்லாமல் சீக்கிரமே வந்துருது. ஸோ ஓடிபி வந்தக்கப்புறம் நம்ம லாகின் கொடுத்தக்கப்புறம் லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆனக்கப்புறம் உங்களுக்கு ஆப் டிஸ்ப்ளே உள்ளே போகுது. ஸோ உள்ளே போனக்கப்புறம் செக்யூர் அக்கௌண்ட் ஸோ என்எம்பிஎல் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு வருது. ஸோ அதை நம்ம வேணாம்னு சொல்கிறேன், டூ இட் லேட்டர் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஸோ கொடுத்தக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன தானே லாஸ்ட் டே டு அப்ளை இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம கீழே வந்தக்கப்புறம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எஃப்டி அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸு இபிஎஃப் அப்புறம் வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நீ ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி உங்களோட நெட்ஒர்க் எவ்வளோ, ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட யூஎஸ் ஸ்டாக்ஸோட ரேட் என்ன, ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க, உங்கள் இபிஎஃப்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே காட்டும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டுன்னு போட முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப் வந்து நியூவாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஆப்பும் கொஞ்சம் ரீச் ஆச்சு.
ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா உங்கள் ஸ்டாக்ஸ் நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்டிங் ப்ரோக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஜீரோ தலை ப்ரோக்கரேஜ் ஆப் வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஓகேங்களா, அப் ஸ்டாக்ஸில் வச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஜீரோ தலை வச்சிருந்தீங்கன்னா ஜீரோ தலைன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப் டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேங்களா, ரீடேரக்டாக வேறு ஆப் ஓப்பன் ஆகுது. ஸோ லாகின் வித் ஜீரோ தான். ஸோ நீங்கள் ஜீரோ தான் மூலமாக தான் ஸ்டாக்ஸை வாங்கி விற்றுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அப் ஸ்டாக்ஸில் வாங்கி விற்றுருந்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லாத்துமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஒரே ஆப்பில் எல்லாமே அடங்கிற மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து க்ரோவில் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கேஜ் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓகேங்களா, ட்ராக் யூர் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் 0% ஓகேங்களா ப்ரோக்கரேஜ் ஆன் ட்ரேடிங். ஸோ இது வந்து நான் விசாரித்தேன் ஓகேங்களா, நிறைய பேர்ட்ட நான் கேட்டும் செஞ்சேன், கூகுளும் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ பேங்க்லேருந்து நிறைய சார்ஜஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொவிடென்ட் ஃபண்டில் என்னமாச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ என்னமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பிபிஎஃப் அந்த மாதிரி என்பிஎஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லி டிஸ்பிளேல காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் வந்து வரும். ஸோ நான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கல. ஸோ மை பாலிசிஸில் வந்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆட் பாலிசி மேனுவலின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை மேனுவலி பண்ணிங்கன்னா உங்கள் பாலிசி டைப் என்னன்னு கேட்கும். ஸோ வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸா இல்லை டேர்ம் இன்சூரன்ஸான்னு சொல்லி எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனாலே போதும். ஸோ உங்களோட இன்சூரன்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் எந்த பாலிசி யூஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஸோ அதுவும் வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, அது மூலமாக தான் ஸோ நீங்கள் இதில் பாலிசி போட்டுக்கினாலும் இதில் போட்டுக்கலாம். ஸோ ஓகேங்களா, நீங்கள் எதுவும் பாலிசி இல்லை ஸோ நான் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பாலிசின்னு போட்டு ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் நேம் என்ன, ஸோ உங்களோட நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக உங்கள் ஜெண்டர் என்ன எல்லாமே கேட்கும். ஸோ அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பாலிசி மூலமாக என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இது மூலமாக பே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எல்லாமே கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துக்கலாம். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஃபெச் மை கிரெடிட் ஸ்கோர் ஓகேங்களா, கிரெடிட் ஸ்கோர் இல்லை சாரி நான் இங்கிலீஷில் வீக்கு. ஸோ ஃபேச் மை கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு கேட்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து எதுக்குன்னா இதில் லோன் கொடுக்கறதுக்கு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கிரெடிட் ஸ்கோர். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கீழே ஒரு இது கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ நான் படித்து சொல்லலாம் பட் ஆனால் அது ரொம்ப லேட்டாகவும் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா ஸோ இல்லைனா என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ தனியாகவே போடலாம் இருக்குன்னு. ஸோ ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மணி ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெளிவாக ஒரு முடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னோடய இது அதுதான், என்னோடய ஒப்பீனியன் அதான் ஓகேங்களா. ஸோ நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெளியே வந்துக்கிட்டோம். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் எதுவுமே அந்த டிக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஜெனரேட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஸ்கவுண்ட் ஜெனரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மோஸ்ட்லி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு கோல்டுன்ற ஆப்ஷன் தனியாக போகும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனக்கப்புறம் உங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து 25 சொல்லி உங்களுக்கு வந்து சும்மா கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 25 அமௌண்ட் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா உங்களோட இன்கம் எவ்வளோ அதை வச்சு தான் உங்களோட கோல் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான தான் இந்த இன்கம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஸோ அதனால் உங்களோட இன்கம் எவ்வளோ நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 25,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 30,000 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, 30,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ கொடுத்தக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 28,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அன்புரொடெக்டட், ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி அன்புரொடெக்டட், எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அன்அஃபோர்டபுள் உங்களுக்கு எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஐஎன்டி ப்ரைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வெறும் ப்ரீமியம் கிடையாது. ஸோ ஐஎன்டி ப்ரைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக பார்க்கலாம். ஸோ நான் வியூ கிராஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ என்னோடய ஏஜ் அப்போது என்னோடய இன்கம் எவ்வளோ, ஸோ என்னோடய நெட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி காட்டும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த நம்ம கோல் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இண்டிகேட் பண்ணுற பாருங்க ஆட் கோல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷனை. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பர்ச்சேஸாக காரா அந்த மாதிரி கேட்கும். ஸோ நான் ஹோம் பர்ச்சேஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்தக்கப்புறம் நீங்கள் எப்போ ஹோம் வாங்க போகிறீங்க, ஸோ வென் டிட் யூ பை யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம அதை கொடுத்தக்கப்புறம் உங்களோட கரண்ட் வேல்யூ, உங்களோட ட்ரீம் ஹவுஸோட கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குது. ஸோ நான் வந்து சும்மா வீடியோ காண்டி ஒரு 5 lakhs அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு 5 lakhs கட்ட முடியுமா,
சரி ஓகே 5 lakhs போட்டு 50 lakhs போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அடிச்சு விட்டு காசா பணமா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ற வேண்டியதான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் திஸ் கோல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகேங்களா பிளான் வித் லோன். ஸோ உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா லோன் வேணாம்னு சொன்னீங்கன்னா அதை அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா எலபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கோ டு டைம் லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி கிராஃப் வரும். ஸோ அப்படி நீங்கள் கோல் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களோட இன்கம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதோட தான் ஸோ ஓகேங்களா அதுதான் அந்த கோல்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே பக்கத்தில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ரீடாக்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ என்னதுன்னா செலக்ட் ஆப்ஷன் டு கண்டினியூ இன்வெஸ்ட்னு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் வித் ஜீரோ கமிஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட் வித் ஜீரோ கமிஷன் அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் இதுமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். ஸோ அது இப்பயும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகேங்களா இப்போ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்னென்ன இருக்குது அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஓகேங்களா உங்களோட ஆப்பிளா மைக்ரோசாஃப்டா டெஸ்ட்லா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் இதில் பண்ண போகிறீங்களோ சேஃபாக பண்ணுங்கள் எது பண்ணாலும். ஸோ ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாலர்ஸில் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் டாலர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி பாண்ட்ஸ் ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் மெயினான விஷயம் ஸோ இந்தி பாண்ட்ஸும் இருக்குது. ஸோ என்னென்னா இந்தியன் ரயில்வேஸில் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் டாப் கெய்னர்ஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே வந்து நீங்கள் இதில் வந்து எப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தெரில. ஸோ நீங்கள் அது பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ப்ரைம் கேட்குது. ஸோ நான் இது கிளிக் பண்ணி பார்த்தாலும் ஸோ எஸ்பிஐயாக இருந்தாலும் சரி டாடா மோட்டர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ப்ரைம் கேட்குது. ஸோ ஏன் அது அப்படின்னு தெரில. ஸோ அதே மாதிரி நீங்கள் மை ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே காட்டும். ஸோ அதே மாதிரி ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா அதே மாதிரி கெட் அட்வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஐஎன்டி ப்ரைம் மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது நீங்கள் அது நீங்கள் உங்களுக்கு தேவைனா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ்வல் லியாபிலிட்டிஸ் ஓகேங்களா இது என்னதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மச்சம் லோன் இருந்துச்சுன்னா ஸோ அந்த லோன்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கட்டணும் ஸோ எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் அட்வைசர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ப்ரைம் தேவைப்படுது. ஸோ அதேமாதிரி ஆட் கோல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதேமாதிரி கெட் இன்சூரன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்கும். ஸோ ரிலவெண்ட் டாபிக் கேட்கும். ஸோ டாப் டாபிக் கேட்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு மெயில் 10 hours வந்துருச்சு. ஸோ நான் வந்து சும்மா அந்த கிரெடிட் ஐஎன்டி காயின்ஸ் போட்டு வாட் ஆர் த ஐஎன்டி காயின்ஸ் அமைச்சேன் எனக்கு 10 hours ரிப்ளை பண்ணிட்டாங்க. பட் சாட்டர்டே சண்டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஆஃப். ஸோ அவங்களோட இதுவே வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் பெஸ்ட் தான். ஸோ என்டர் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா ரைஸ் அக்வேரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமெயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிப்பீங்களா அந்த இமெயில் மூலமாக உங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க அந்த இமெயில் மூலமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு 10 hours ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ சப்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் வேர் குவாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சாட்டர்டே சண்டே பண்ணாமல் வெறும் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சரின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனக்கப்புறம் ஆக்ஷன்ஸ்னு வரும். ஸோ அலாட்ஸ்னு வரும். ஸோ ஆக்ஷன்ஸில் வந்து என்ன வரும்னா ஸோ இந்த ஸ்ரீராம் எஃப்டி வந்து 0.75% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அலாட்ஸும் கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் சென்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎன்டி காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஏன்னா நான் வந்து பேன் கார்டு எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎன்டி காயின்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து ஒரு மணி மாதிரி தான். ஸோ 10 INDMONEY காயின்ஸ் இஸ் ஈக்வல் டு 1 rupee ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி அந்த ஐஎன்டி காயின்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா இல்லை நம்ம நான் விட்டுட்டேனோ இல்லை நான் மாதிரி தப்பு பண்ணிட்டேனோ ஸோ தப்பாக சொல்லியிருந்தாலும் ஸோ நீங்கள் அதை சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ பாய்.